மத்திய அரசாங்கம் டெல்டா மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அபிலாசு என்று அறிவித்தது. கடந்த வார நடைமுறைகளை மாற்றி மக்களுடைய கருத்தை அறிய தேவையில்லை, அந்த சுற்றுச்சூழல் நிறுவனத்தினுடைய அனுமதி தேவையில்லை என்று மத்திய அரசாங்கம் முடிவெடுத்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அறிவித்த போது டெல்டா பிரதேச மக்கள் மட்டுமல்ல மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய பீதியை கவலையை உருவாக்கியது. அந்த பின்னணியில் தமிழகத்தில் நெற்களஞ்சியமாக விளங்கக்கூடிய டெல்டா பிரதேசத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வரக்கூடாது, அமலாக்கக்கூடாது என்று விவசாய சங்கங்கள் சார்பாக, எதிர்கட்சிகளின் சார்பாக வலுவான எதிர்ப்பை தெரிவித்து வலுவான இயக்கம் நடைபெற்றது. இந்த பின்னணியில் தமிழ்நாடு அரசு, அதிமுக அரசு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அந்த டெல்டா பிரதேசத்தை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. அதில் குறிப்பாக குறிப்பிட்ட தொழில்களை அங்கே துவங்கக்கூடாது, துவங்குவதற்கு மாநில அனுமதி கூடாது என்று அங்கே சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் தமிழகத்தில் அந்த வேளாண் பகுதி பாதுகாப்பதற்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் என்பது வரவேற்கத்தக்கது. அந்த சட்டத்தினுடைய பல்வேறு அம்சங்களை பரிசீலனை செய்து சொல்ல வேண்டியதால் பிறகு தெரிவிப்போம். அந்த அடிப்படையில் இது வரவேற்க வேண்டிய ஒரு சட்டம் என்பதை விமர்சிக்க முயற்சி.